Hey guys, welcome back to our channel. In this video, we have Fiio JD1 and then Moondrop CHU 2 DSP variant. In the two IEMs, we will see a detailed comparison. Especially music experience, we will check some details in this video. We will see all one by one in the video. So first, in the music experience, we have audio quality. There are two important things. One is sound reproduction and then the other is sound stage. Now, we have the sound stage in the two IEMs. Then, sound reproduction. பத்தி சொல்றேன் அப்ப ஒரு கோர்வையா இருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முதல்ல இப்ப சவுண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா Fiio JD1 பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளோசர் சவுண்ட் ஸ்டேஜ்னு வந்து சொல்றேன் வோக்கல்ஸ் சிங்கர் பாடுறதெல்லாம் கொஞ்சம் நியர் பை ரொம்ப கிட்டக்கவே நம்ம கேக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஃபோக்கஸ்டா வந்து இருக்கும் அண்ட் அதே மாதிரி சென்டர்ல இருக்கிற வோக்கல்ஸும் சரி பேஸும் சரி பேஸோட எஃபெக்ட்லாம் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு எஃபெக்ட் அந்த பஞ்சினஸ் பவர் எல்லாமே பயங்கரமா இருக்கும் அதை நான் சவுண்ட் ரிப்ரொடக்ஷன்ல சொல்றேன் ஆனா அந்த பேஸ் வந்து ஒரு ஃபிளாட் டைப் ஆஃப் பேஸ் தான் இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் அந்த டைரக்டா இயர்ஸ் இப்படி இப்படி கேட்குற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஒரு டெப்த் வந்து இருக்காது அண்ட் அதே மாதிரி சென்டரில் இருக்கிற லீட் வோக்கல்ஸுக்கும் அண்ட் லெஃப்ட் ரைட்டில் இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் க்ளோஸராக இருக்கும் அண்ட் வோக்கல்ஸுக்கும் பேஸுக்குமான சவுண்ட்ஸும் க்ளோஸராக தான் இருக்கும் ஒரு க்ளோசர் சவுண்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம் அண்ட் இதுவே மூன்றாப் ஷூட்டு பார்த்தீங்கன்னா Fiio JD1-ஓட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம் பட் ஆனால் ரொம்ப ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ்னு சொல்ல முடியாது பட் கொஞ்சம் ஒயிடாக வந்து இருக்கும் ஸோ வோக்கல்ஸ் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு க்ளோஸராக இல்லாமல் கொஞ்சம் தூரத்துலேருந்து வர மாதிரியும் அண்ட் பேஸோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதில் வந்து ஒரு டெப்த் கிரியேட் பண்ண மாதிரி அந்த பேஸ் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பேஸாக வந்து இருக்கும் ரொம்ப வந்து ஹார்ஷாக இருக்காது சவுண்ட்ஸ் எதுவுமே அண்ட் அதே மாதிரி வோக்கல்ஸுக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வர இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸுக்கும் நல்லா டிஃபரன்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ரூம் கிரியேட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ வோக்கல்ஸு அண்ட் பேஸு லெஃப்ட் ரைட்டு ஸோ எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டாக ஒரு பார்ட்டிஷன் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் என்னென்னா சவுண்ட் செப்பரேஷனில் பார்க்கும்போது Fiio JD1-லேயும் ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் தான் மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸுக்கான டிஃபரன்ஸு எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண முடியும் Fiio JD1-லேயும் ஆனால் மூன்றாவது ஷூட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்ட் அதே மாதிரி இதில் க்ளோசர் சவுண்ட் ஸ்டேஜ்ன்றதுனால ரொம்ப வந்து க்ளோஸராக இருக்கும் அதாவது ஒரு குறுகிய இசை மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு இசை வந்து ஒரு பரவலாக இருக்கும் ஷூட்டில் ஸோ சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் இது தான் அண்ட் அடுத்து வந்து சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஐஎம்ஸ்லுமே வந்து நீங்கள் எந்த ஒரு சாங் கேட்டாலும் அந்த சாங்கில் இருக்கிற ஒரு லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சியான லோ ஃப்ரீக்வன்சி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹை ஃப்ரீக்வன்சியான ஹை பிச்சில் அப்படி பீக்கில் போகிற சவுண்டாக இருக்கட்டும் இது ரெண்டுமே ரெண்டு டைப் ஆஃப் சவுண்ட்ஸுமே உங்களுக்கு இது ரெண்டு ஐஎம்ஸ்லுமே நல்லா கேட்கும் அண்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் எல்லா வோக்கல்ஸோட கிளாரிட்டி இது ரெண்டுத்துலையுமே வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த டோனல் பேலன்ஸ்னு வந்து சொல்லுவாங்கல்ல ஸோ அதில் வந்து Fiio JD1 பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஆடியோ தான் ஆனால் மிட்ரேஞ்சுக்கு அதிகப்படியான முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க லைக் இப்போ சிங்கர் பாடுறதுலாம் ரொம்பவே வந்து உங்களுக்கு அதுதான் ரொம்ப ஹைலைட்டடாக வந்து இருக்கும் Fiio JD1 அண்ட் மற்ற சவுண்ட்ஸும் வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்குமோ அது எல்லாமே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் எதுவுமே மிஸ் ஆகாது அண்ட் அடுத்த மூன்றாவது ஷூட்டில் பார்க்கும்போது இது கம்ப்ளீட்லி ஒரு பேலன்ஸ்டு ஆடியோன்னு சொல்லலாம் ஏன்னா இதில் ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜும் இருக்கனால சவுண்ட் செப்பரேஷனும் நல்லாயிருக்கும் அப்படின்ற போது ஒரு பேலன்ஸ்டு ஆடியோவாக இருக்கும் எதுவுமே ஓவர் பவர்டாக வந்து இருக்காது அண்ட் அதே மாதிரி எந்தளவுக்கு அந்த சவுண்டெல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் எந்தளவுக்கு பவராக இருக்குதுன்னு பார்க்கும்போது அதில் வந்து Fiio JD1 வந்து ரொம்ப ஒரு பவரான ஒரு ஐஎம்னு வந்து சொல்லலாம் அதெல்லாம் ஏன்னா இதில் வந்து Type-C வித் இன்பில்ட் டேக் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து ஹைரஸ் அப்படின்ற அந்த சர்டிஃபிகேஷன் தான் கிடையாது பட் இதில் 24-bit 96 kHz அதே ஸ்டாண்டர்டில் வருது ஸோ இதோட வால்யூம் வந்து ரொம்ப பவராக வந்து இருக்கும் செம்மையான ஒரு வெரி ஹை வால்யூம் வெரி ஹை கிடையாது வெரி வெரி ஹை வால்யூம் வந்து இருக்கும் Fiio JD1-ல நீங்கள் 60% 70% வால்யூம் கேட்டாவே செம்மையாக இருக்கும் அண்ட் மூன்றாப் ஷூட்டு பொறுத்த வரைக்கும் வால்யூம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப Fiio JD1 மாதிரி அதிகமாக இருக்காது பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் இயர்ஃபோன்ஸ் வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க லைக் ஒன் ப்ளஸ்ஸோ JBLஓ அந்த மாதிரி ஒரு இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஐஎம்ஸுக்கு வரீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வால்யூம் பல மடங்கு அதிகமாக தான் தெரியும் Fiio JD1-ஓட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அண்ட் அதே மாதிரி எவ்ரி சவுண்ட்ஸோட அந்த நேச்சுரலிட்டி எந்தளவுக்கு ஒரிஜினலாக ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கும்போது அங்கே Fiio JD1 வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும் மூன்றாவது ஷூட்டு விட ஸோ இது வந்து டிம்போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ Fiio JD1-ல என்னென்னா உங்களுக்கு அந்த க்ளோசர் சவுண்ட் ஸ்டேஜ் இருக்கனால வோக்கல்ஸ்லாம் ரொம்ப ராவாக இருக்கும் அந்த வோக்கல்ஸ் ரொம்ப திக்கராக வந்து இருக்கும் ஒரு ஃபுல்லர் சவுண்ட்ஸாக வந்து இருக்கும் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் அந்த பேக்ரவுண்டில் வருது பார்த்தீங்களா அது எல்லாமே உங்களுக்கு க்ளோஸராக கேட்குறதுனால இப்போ வந்து ஒரு சவுண்டு பியானோ சவுண்டாக இருக்கட்டும் இல்லை வயலினாக இருக்கட்டும் அந்த சவுண்டை வந்து பர்ஃபெக்டாக இப்போ வயலின் சவுண்ட்னா அது வயலின் சவுண்டு மாதிரியே வந்துருக்கும் அண்ட் எந்த ஒரு சிங்கரோட வோக்கல்ஸாக இருக்கட்டும் அது லைவ்லியாக இருக்கும் ரகுமான் சாரோட வாய்ஸ் வந்து உங்களுக்கு ரகுமான் சாரே வந்து கிட்ட பாடுற மாதிரி தான் வந்து இருக்கும் அந்தளவுக்கு லைவ்லியாக வந்து இருக்கும் ஏன்னா ஒரு க்ளோசர் சவுண்ட் ஸ்டேஜ்னும் போது அண்ட் அந்த வோக்கல்ஸ்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு கிட்டக்கவே கேட்குறதுனால நீங்கள் அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அதனால ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு Fiio JD1 ரொம்ப வோக்கல்ஸ் அந்த மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸோட கிளாரிட்டி எல்லாமே செம்மையாக இருக்கும் ராவாக இருக்கும் அண்ட் மூன்றாவது ஷூட்டு எப்படின்னா உங்களுக்கு
இருக்கு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து அப்படி வரதுனால இதுலயே வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியர் குவாலிட்டி தான் வந்து இருக்கும். பட் ரொம்ப ராவா ரொம்ப திக்கர் வால்யூமா வந்து இருக்காது, ஒரு தின் வோக்கல்ஸா தான் வந்து இருக்கும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸும் கண்டிப்பா நேச்சுரலா தான் இருக்கும், கிறிஸ்பியா தான் வந்து இருக்கும். பட் ரொம்ப வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லர் சவுண்ட்ஸா வந்து இருக்காது ஃபியோ JD1 மாதிரி. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பரவலா வரதுனால கொஞ்சம் தூரத்துல இருந்து வர மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப வந்து ஒரு ரா வோக்கல்ஸோ ரொம்ப வந்து ஒரு வெரி கிறிஸ்டல் கிளியர் சவுண்ட்ஸாகவும் வந்து இருக்காது. அண்ட் அதே மாதிரி ஓவரால் வால்யூம் ஃபியோ JD1ஓட கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சூட்டூவில் அது ஒரு ட்ராபேக் மாதிரி தெரியும், இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு சவுண்ட்ஸ் எனக்கு எப்பவுமே ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் தான் பிடிக்கும், அதனால் எனக்கு சூட்டு பிடிச்சிருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் வால்யூம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஃபியோ மாதிரி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஃபியோ JD1ல என்னன்னா கொஞ்சம் ரொம்ப க்ளோஸர் சவுண்ட் ஸ்டேஜாக இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் சவுண்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் ஒய்டாக இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் சவுண்ட்ஸ் வோக்கல்ஸ் கிளாரிட்டி அண்ட் கிறிஸ்பினஸ் ரா வோக்கல்ஸ்க்கு அண்டு அதுக்கெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும் ஃபியோ JD1. அண்ட் இந்த மூன்றாப் சூட்டில் அந்த ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜோட பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு வந்து சில டால்பி அட்மாஸ் சாங்ஸ் கேட்கும் போது கூட உங்களுக்கு அந்த 360 எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜுக்கு இப்போ உங்களுக்கு சைடில் ஒரு சாங் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்லெஸ் ஃபார்மேட்டும் இருக்குது, டால்பி அட்மாஸ் ஃபார்மேட்டும் இருக்குது. லாஸ்ட்லெஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த சாங்கில் அந்த ஒரு ஃபஸ்ட்டு 5 செகண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து சென்டர் வரும், சென்டர்லேருந்து ரைட் வரும். ஸோ இது எனக்கு எப்படி இதில் சூட்டில் ஃபீல் ஆகும்னா இப்படி வந்து ஹெட் வழியாக வந்து இப்படி வரும். பட் இதுவே ஃபியோ JD1ல பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர் வோக்கல் சென்டர் ஃபோக்கஸ்டு வோக்கல்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து சூட்டில் வந்து கொஞ்சம் முன்னே இருக்கும், கொஞ்சம் தூரத்துலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க, அதனால் முன்னே இருக்கும். இது வந்து இந்த ஃபியோ JD1ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸராக வந்து இருக்கும், அதனால தான் ஃபியோ JD1ல இப்படி வருது அண்ட் மூன்றாப் சூட்டில் வந்து இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி சில டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஒவ்வொன்றுத்துலேயும். அதே மாதிரி தான் உங்களுக்கு சவுண்ட் ரீப்ரொடக்ஷனில் பார்க்கும் போது ஃபியோ JD1ல அந்த ரா வோக்கல்ஸ் சொல்கிறல. ஸோ இப்போ இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் அந்த வோக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு கரகர குரலோட அண்டு அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபியோ JD1ல அந்த ஒரு கரகரப்போடு அந்த குரல் வந்து நல்லாவே கேட்கும். இதில் வந்து அந்த கரகரப்பு வந்து கொஞ்சம் மிஸ் ஆன கொஞ்சம் வால்யூம் கம்மியான மாதிரி தெரியும். ஸோ அதனாலே அந்த கிறிஸ்பி ரொம்ப வெரி ஹை கிறிஸ்பினஸ் வந்து இதில் கொஞ்சம் மிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஒவ்வொரு சாங்கை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும் போது. ஸோ ஓவராலாக மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு என்ன உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸில் சவுண்டு கேட்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஓவராலாக ஒரு சில்லாக ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்ல ஒரு டீசன்ட் செம்மையான வால்யூமுக்கு சூட்டுக்கு போகலாம். இல்லை எனக்கு வோக்கல்ஸ் தான் ரொம்ப செம்மையாக இருக்கணும், நல்லா ஹெவி வால்யூம் வேணுன்றவங்க நீங்கள் ஃபியோ JD1க்கு போகலாம். ஸோ இவ்வளோதான் சிம்பிள் டிஃப்ரென்ஸ். அண்ட் அடுத்த ரெண்டுத்துக்குமான மற்ற விஷயம்லாம் பார்க்கும்போது கால்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு மூன்றாப் சூட்டு விட ஃபியோ JD1ல காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி ரெண்டுத்துலையுமே இன்பில்ட் மைக் இருக்கிறதுனால அண்ட் Type-C வேரியண்ட்ன்றதுனால நீங்கள் PC-யில் யூஸ் பண்ணும்போது கூட மைக் ஒர்க் ஆகும். நீங்கள் PC-யில் கனெக்ட் பண்ணும்போது கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டிங் சென்ட் பண்ணுறது அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து ரெண்டுத்துலையுமே இன்லைன் ரிமோட் கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே மூணு பட்டன்ஸ் இருக்குது, சென்டர் பட்டன் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன். ஸோ அதனால் உங்களால் ப்ளே பாஸ் பண்ண முடியும், நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அண்ட் கால் அட்டன் பண்ணுறது, காலை ரிஜெக்ட் பண்ணிக்கிறது, கால் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லா ஒரு பேசிக்கான எல்லா கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸும் இந்த IEMs ரெண்டுத்துலையுமே வந்து இருக்குது. இது ரொம்ப அட்வான்டேஜ். அண்ட் இந்த ரெண்டு IEMsமே வந்து Type-C கனெக்ஷன் டைப் தான், அதனால் நீங்கள் எந்த ஒரு Type-C ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணாலும் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் மேபி வந்து உங்கள் ஃபோனில் 3.5 ஜாக்கும் இருக்குது அப்படின்னாலும் ஸோ இந்த Type-C IEMs வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் அது ரெட்மி ஃபோன்லலாம் நான் கனெக்ட் பண்ணும்போது டக்குன்னு ஒர்க் ஆகிடுச்சு. பட் ஆனால் ரியல்மி ஃபோனில் நான் Type-C IEMs கனெக்ட் பண்ணும்போது ஸோ அப்போ மட்டும் வந்து நீங்கள் அடிஷனல் செட்டிங்ஸில் போய் OTG கனெக்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணனே உங்களுக்கு ஹெட்ஃபோன் சிம்பிள் வந்து காமிச்சிடும். அது ஒரு வாட்டி தான், ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் முதல்ல அப்போ தான் IEMs கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அது மட்டும் நீங்கள் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அது இன்ஸ்டண்ட்டாக டிடெக்ட் பண்ணிக்கும். அண்ட் ஒயர்டுன்றதுனால உங்களுக்கு லேட்டன்சி வந்து 0 latency தான் இருக்கும். பட் ஆனால் நான் கேமிங்லாம் செக் பண்ணல, பட் 0 latency தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ளே பாஸ் பண்ணும் போது மியூசிக்கு எந்த ஒரு வீடியோவையும் ப்ளே பாஸ் பண்ணி கேட்கும் போதோ ஸோ இதெல்லாம் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் பார்க்கும் போதும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே வந்து என் ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சதில்லை, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் மூன்றாவது சூட்டு வந்து ஒரு ட்விஸ்டட் டைப்பில் வருது ஒயர், அண்ட் ஃபியோ JD1 வந்து ஒரு ஃப்ளாட் டைப் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிளில் வருது. அண்ட் ஷெல் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ஒரு அலாய் மெட்டீரியலில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, எதுவுமே வந்து பிளாஸ்டிக் கிடையாது, மெட்டலில் தான் வந்து வருது. அண்ட் ஃபிட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சூட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப அதோடய ஷெல் வந்து ஸ்மால் சைஸில் இருக்கிறனால அது நல்லா போயிட்டு உள்ளே ஃபிட் ஆகிருக்கு. அண்ட் கொஞ்சம் ரொம்ப லைட்டராகவும் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபியோ JD வந்து ஒரு ஸ்னக் ஃபிட்னு வந்து சொல்லலாம், நல்லா கொஞ்சம் ஷெல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து இருக்குது. அண்ட் நான் ஃபிட் பண்ணும்போது நல்லா
காதோட நல்ல ஒரு க்ளோசர் ஃபிட்டிங் வந்து இருக்குது, பட் வந்து ரொம்ப ஒரு டைட்டர் ஃபிட்டிங்காக வந்து இருக்குது. பட் இது கொஞ்சம் லைட்டராக வந்து இருக்குது, இது கொஞ்சம் ஹெவியராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஒரு ஒருத்தவங்களோட இயர் சைஸ் அண்ட் ஷேப் பொறுத்து கம்ஃபர்ட்டும் மாறும். பட் எனக்கு மூன்றாப் சூட்டு வந்து பெட்டராக தோணுது வியரிங் கம்ஃபர்ட் வைஸ். ஃபைனலி மூன்றாப் சூட்டு அண்ட் தென் ஃபியோ ஜேடி ஒன்னுக்கான ஒரு டீட்டெயில்டு கம்பேரிசன் இது தான். அந்த ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதை நான் ஓரளவுக்கு கன்வே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் சொல்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கா அப்படின்றது சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலில் டிடபிள்யூஸ் இயர்பட்ஸோட இதுக்கப்புறம் ஐஎம் ரிவ்யூஸும் வரும். ஸோ அதனால் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பெட்டர் ஐஎம்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா. அண்ட் நானும் ஐஎம்ஸ் வந்து இப்போ தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஒரு 5-6 ஐஎம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் நிறைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் வந்து நம்மளால் வந்து பெஸ்ட்டு எதுன்றதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்டு அதுக்கு மெயின்லி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.